சவேலி பயப்படாதே நானே உன் தேவன் இஸ்ரவேலி பயப்படாதே நானே உன் தேவன் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே வழியும் சத்தியமும் ஜீவன் நானே இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே உன்னை நானே தெரிந்து கொண்டேனே கைவிட மாட்டேன் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த அதிகாலையிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்து உமது பாதம் தொட்டு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலே உமது முகத்தின் ஒளியை எங்கள் மீது ஒளிரச் செய்வீராக. நீர் கொடுத்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நிறைவாய் தரும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உம் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நான் சிறப்புற செய்வேன் என்று சொன்னீரே. தகப்பனே, நீர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாத தெய்வமாயிருக்கின்றீர். இந்த அதிகாலையிலும் எங்களுடைய பெயரை அறிந்திருக்கிறபடியினால், நீர் எங்களோடு இருக்கிறபடியினால் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தை இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நீர் செய்திரும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எனது பெயரை பலப்படுத்த போகின்றீர். வாக்களித்த உமது வார்த்தையை நிறைவேற்ற எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்த போவதற்காக உம்மை துதித்து உம்மை ஆசீர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நீர் எங்கள் வீட்டிற்கு கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு உதவியருளும் என்று தூய கன்னிமரியாளின் வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். எனில் வாழ செய்யும் வார்த்தையை எனை காண செய்யும் தெருவார்த்தையை எனில் வாழ செய்யும் எனில் வாரும் தூய ஆவியே. புனித மார்க் எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 8:11-11 முடிய இறைவசனங்கள். அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன், இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றனர். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பரிசேயர் அடையாளத்தை தேடுகின்றனர். கிரீக்கர் ஞானத்தையும் தேடுகிறார்கள். உலகத்திற்கு
மீட்பின் அடையாளமாக ஒரே ஒரு அடையாளத்தை தான் கடவுள் வழங்கியிருக்கிறார். அது கிறிஸ்துவே தான். எசையா புத்தகம் 7:14 நாம் வாசிக்கிறோம், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவார். அந்த அடையாளம் என்ன? இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அப்போ இந்த உலகத்திற்கு மீட்பு தருகின்ற, விடுதலை தருகின்ற, அபிஷேகம் தருகின்ற, ஆறுதல் தருகின்ற ஒரே ஒரு அடையாளம், விண்ணக அடையாளம் இயேசு கிறிஸ்துவே தான். அப்போ அந்த அடையாளத்தை கண்டும் அந்த அடையாளத்திடமிருந்து வருகின்ற மீட்பை பெற்றுக்கொள்ளாமல் என்ன நீ எங்களுக்கு என்ன அடையாளம் தரப்போறேன் என்று கேட்குறாங்க. சக்கரமேட்டை பற்றி இப்படி நாம் சொல்லுகிறோம், அருட்சாதனத்தை பற்றி இப்படி சொல்லுகிறோம். அருட்சாதனம் என்றால் இட் இஸ் எ விசிபிள் சைன் ஆஃப் இன்விசிபிள் கிரேஸ். அதாவது சக்கரமெண்ட் அருட்சாதனம், திருமுழுக்கு ஒரு அருட்சாதனம் தான். திருமுழுக்கு வழியாக இயேசுவின் நாமத்தில் நீ திருமுழுக்கு பெறும் பொழுது விண்ணக அபிஷேகமாக பரிசுத்தாவி உனக்கு வழங்கப்படுகிறது. அப்போ திருமுழுக்கில் நாம் பயன்படுத்துகின்ற அடையாளம் என்ன? தண்ணீர். தண்ணீர் ஊற்றப்படுகின்ற பொழுது ஒரு மகனுடைய தலையில 3 முறை பிதா சுதன் பரிசுதாவியின் பெயரால் நான் உனக்கு திருமுழுக்கு தருகிறேன் என்று தண்ணி என்ற அடையாளத்தை அவன் மீது ஊற்றுகின்ற பொழுது விண்ணக அடையாளமாகிய பரிசுதாவி அவனில் தங்குகிறார். அவன் கடவுளின் மகனாக உயர்த்தப்படுகிறார். அப்போ மனிதன் ஒரு அடையாளமாக மாற வேண்டும். விண்ணக கடவுளுடைய அடையாளம், சைன் ஆஃப் த ஹெவன்லி ஃபாதர், விண்ணக தேவனுடைய, கடவுளுடைய வாழுகின்ற அடையாளமாக மாறணும். அப்போ விண்ணக கடவுளுடைய வாழுகின்ற அடையாளமாக மாறுவதற்கு மனிதன் உள்ளத்தில் வேண்டியது பரிசுத்தாவி. அப்போ தண்ணீர் என்ற அடையாளத்தினால பரிசுத்தாவி அவனுக்கு பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவன் விண்ணக கடவுளுடைய அடையாளமாக திகழ்கிறார். அப்போ உனக்கு தூயாவி இல்லையா, நீ வந்து கடவுளுடைய அடையாளமாக மாற முடியாது. இறைவாக்கினர் தாவீது பரிசுத்தாவி இழந்த பொழுது, தன்னுடைய பாவத்தினால் இழந்த பொழுது, மறுபடியும் பரிசுத்தாவி எனக்கு பெற்றுத்தரணும், ஏனென்றால் நான் விண்ணக தேவனுடைய அடையாளமாக ஒரு நல்ல அரசனாக மறுபடி பணியாற்ற வேண்டும் என்று புலம்புகிறார். கடவுளே, புதுப்பிக்கும் ஆவியே, உயிரளிக்கும் ஆவியே, அபிஷேகத்தின் ஆவியே, வல்லமையின் ஆவியே, ஆறுதலின் ஆவியே, விடுதலையின் ஆவியே, மறுபடியும் எனக்கு கொடுத்தருளும். அப்போ அடையாளம் இழக்குகிறார். அடையாளம் என்றால் பரிசுத்தாவி, உள்ளத்தில் தங்குகின்ற இறையன்பின் ஆவி எனக்கு இழக்கும் பொழுது நான் அடையாளம் இல்லாதவனாக, அபிஷேகம் இல்லாதவனாக மாறும். அப்போ ஒரு மனிதனுக்கு, மனிதனே கடவுளுடைய அடையாளமாக மாற்றுகிறது பரிசுத்தாவிதான். அதனால நாம் நிரந்தரம் கடவுளிடம் ஜெபிக்க வேண்டியது, தெய்வமே பரிசுத்தாவி கொடு, பரிசுதாவியே என்னோட உள்ளத்தில், என்னோட உடலில், என்னுடைய ஆத்மாவில நிரந்தரம் தங்கியிருந்து என்னை வந்து கடவுளுக்காக வாழக்கூடிய அடையாளமாக மாற்றியர்களும் என்று நாம் இந்த பரிசுத்தமான நாளில் ஆண்டவரிடம் விண்ணப்பிக்க வேண்டும். மனிதர்கள் அனைவரும் கடவுளுடைய அடையாளங்கள். அதனால கடவுள் தொடக்கநூல் 2:7 நாம் வாசிக்கிறோம், மனிதனே மண்ணாக உருவாக்கிய கடவுள் அவனுக்கு உள்ள உயிர் மூச்சை ஊதினார், அவன் உயிர் உள்ளவனாக மாறினார். உயிர் உள்ள மனுஷன், மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு விண்ணக தேவனுடைய அடையாளமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் அவனை அப்படி படைத்தார். அதனால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு விண்ணுலகின் அடையாளங்களாக இந்த மண்ணுலகிலே திகழ நாம் முயற்சி செய்வோம். ஆமேன். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9:16 சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ
உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை. கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே, தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும், பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுள்ளொரு நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும் என்று, அறிவு தெளிவின் நாளாகட்டும், கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே, மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, ஜீவனும் சத்தியமும் ஜீவனும்.